தேமுதிகவின் கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தேர்தல் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் ஆணை கிணங்க பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனையின்படி எல்ஜேஜே திருமண மண்டபத்தில் ஒன்றிய கவுன்சிலர் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் தெற்கு மாவட்ட அவை துணைத் தலைவருமான ஜெகன் தலைமையில் சட்டமன்ற தொகுதி தேர்தல் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தினகரன், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் சிங்கை சந்துரு, கோவை தெற்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது, வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, தொகுதிகள் வாரியாக பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை வழங்கினர். இதில் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, மதுக்கரை ஒன்றிய செயலாளர் போடிப்பாளையம் ஆறுசாமி, தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலு, மாவட்ட பொருளாளர் முருகேசன், பொதுக்குழு உறுப்பினர் ஐயாசாமி, கேப்டன் மன்ற துணை செயலாளர் முருகன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் இந்துராஜ், இளைஞர் அணி துணை செயலாளர்கள் தவசி, தனபால், சுரேஷ், மகளிர் அணி அன்னபூரணி, சத்யபாமா, மெர்சி, வர்த்தக அணி சந்திரன், சரண்பாபு, வரதராஜ், சரவணகுமார், வீரமுத்து, ராஜன், மருதமுத்து, பிரகாஷ், பகுதி செயலாளர்கள் பூங்காவனம், இப்ராஹிம், கார்த்திக், பாண்டியராஜ், சுப்பிரமணி, பாலசுப்பிரமணியன், சண்முகம், உத்தரபாண்டி, வரதராஜ், ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்.